நான் முதல்ல காக்குளிக்கு வந்து எல்லாத்துலயும் மாவு ஊத்திக்கோங்க. மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கோங்க. ஊனா சாரிங்க அப்படி சொல்லிடுவேன். அவ்வளவுதாங்க வெந்திருச்சு. ஆஃபா. ஏமா அது இருக்கிற சைஸே கம்மி. 3 ரவுண்ட். அதை புடிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க புட்டி விளையாடிட்டு இருக்கா. ஏ தும்மா ஓவர். See, இதோட இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டாச்சு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நான் முட்டை வந்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். முட்டை தனியாக சாப்பிட்டேன்னா என்ன பிம்பம் இது, கொத்தரி வச்சிருக்க முட்டை, ஏன்னா எவ்வளோ டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் காலையிலேருந்து இப்படி மயில் தொகை வச்சு ஆடிட்டே இருக்குது. இத்தனை நேரம் இதோ இந்த ரோட்டு கீழே இங்கே ஆடிட்டு இருந்துச்சு, இப்போ அதுக்கு மேலே நின்று ஆடிட்டு இருக்கு. சுற்றிலும் ஒரே பெண் மயில் வருது. காலையில் என்னடா இப்படி சவுண்டு போடுதுங்க மயில்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சா, ஊ வியா 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 இப்படி சத்தம், செம்ம சத்தம். எந்திரிச்சு பார்த்தா 2-3 ஆண் மயில் தொகை வச்சு ஆடிட்டுருக்கு. சுற்றிலும் பெண் மயிலுங்க இருக்குது. சரி இப்போ எல்லாம் சவுண்ட் அடங்கிடுச்சு, போய் ஸ்க்ரீன் திறந்து விடு, கொஞ்சம் வெயில் உள்ளே வரட்டும்னு பாட்டி சொன்னால் வெளியே வந்து பார்த்தா இங்கே ஒரு நின்று மயில் ஆடிட்டுருக்கு. திரும்ப முருகா பா, சூப்பர் சூப்பரோ சூப்பர், நல்ல தரிசனம் முருகா காலையிலேயே. நன்றி நன்றி. இங்கே மயில் தொகை விரிச்சு ஆடுதுங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்கே கீழே பெண் மயில் இருக்கு. இதோ அவங்க ஒன்று இதுக்கு பின்னாடி இருங்க, இதோ இங்கே பெண் மயில் இருக்க பாருங்கள். பெண் மயில் இருந்தாலே ஆண் மயில் வந்து தொகை விரிச்சு ஆடும்னு இவர் சொல்லுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பாட்டி நான் காலேஜ்லேருந்து செம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பென்ஷன் பண்ணி எடுக்க போடுங்க. எங்கள் பாட்டியோட பேங்க் இருக்கிறதோ உப்பிலிப்பாளையத்தில். இங்கேருந்து நான் எப்படி அனுப்புறது பாட்டி, ஒரு பேங்க் இருக்க பாட்டி கேட்டு தர இரு பாட்டின்னா அதுக்குள்ளே என் பாட்டி மம்ம அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா காடை முட்டை பணியாரம் செய்ய போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து காடை முட்டையை வந்து அவிச்சுக்கணும். இதோ பாருங்க நான் அவிச்சுட்டேன். டோட்டலாக இதில் 12 முட்டை இருக்கு. ஸோ வந்து நான் 12 முட்டையை அவிச்சாச்சு. இப்போ வந்து பணியாரத்துக்கு மாவு எல்லாரும் எப்படி அரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பணியாரத்துக்கு மாவு வந்து தனியாகவே அரைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தோசைக்கு நம்ம மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து நல்லாவே புளிச்சிரும். ஸோ அப்படி புளிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து பணியாரம் சுடணும். ஸோ இப்போ வந்து நான் மாவு ஆட்டி 4 நாள் ஆச்சு. ஸோ நல்லாவே மாவு வந்து புளிச்சிருச்சு. இப்போ இதில் தான் நான் வந்து பணியாரம் சுட போகிறேன். ஏன்னா பனியார் வந்து கொஞ்சம் புளிச்ச மாவுல சுட்டாதாங்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பனியாரத்துக்கு வந்து தாளிக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன், ஓகேவா பாட்டி? நீ கவலைப்படாத, உன் டென்ஷன் படுத்த நம்ம எடுத்துட போறோம், ஓகே? இப்போ பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வந்து பனியாரத்துக்கு தேவையான கடுகு, அப்புறம் வெங்காயம், கடலைப்பருப்பு இதையெல்லாம் தாளிச்சிட்டு இருக்காங்க. நாம் வந்து மாவை நல்லா அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஸோ இதோட அந்த தாளிச்சதை கொட்டி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்கும், நிஜமாவே சொல்கிற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 சட்னி நல்லா இருக்குங்க. கார சட்னி 1, தேங்காய் சட்னி 1. ஸோ என் பாட்டி இப்போ தாளிச்சாச்சு. அந்த தாளிச்சினதை கொண்டு வந்து இதில் இப்போ கொட்ட போகிறாங்க. கொட்டுங்க பாட்டி. ஸோ வந்துட்டு என்னென்ன தாளிச்சிருக்காங்கன்னா, என்னென்ன போட்டு தாளிச்ச பாட்டி? கடுகு, எண்ணெய் ஊற்றுனம்மா, அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, அதனால சேர்ந்த பின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மல்லித்தூள் இப்போ போட்டு கலக்கி ஊற்றுது. ஓகே பாட்டி, இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சா. இப்போ வந்து இதோட கொஞ்சம் மல்லித்தலை போடணும். ஸோ இதோட இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டாச்சு. அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு பாட்டி, உப்பு போடு பாட்டி. ஆ போடு பாட்டி. தண்ணி ஊற்றுட்டா பாரு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாட்டி. பார் பாட்டி, தண்ணி போதுமா பாட்டி? இன்னும் வேணும். தோசை மாவு மாதிரி இருக்குமா பாட்டி? இது இது ஊற்றுலையா பணியாரம்? இது பச்சை மாவு போட மாட்டியா நீ? அது கடிக்கும் போது காரமாக வருமே. போதுமா பாட்டி தண்ணி? போதுமா, ரொம்ப தண்ணி ஊற்றி இதாகிடுச்சா ஒரு அரைச்சல் ஊற்றிட்டு பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ போதும். ஓகேங்க, இப்போ பணியாரமாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் காடை முட்டையை உரிச்சிடலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நான் முட்டை வந்து பச்சதண்ணில போட்டு வச்சிட்டேன். இது தோல் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். நான் போன டைமே இந்த முட்டையில செய்யும்போது சொல்லிருந்தேன். சோ அதை வந்துட்டு நல்லா தட்டி இப்படி போட்டுக்கோங்க தண்ணிக்குள்ள. அப்ப வந்து ஈஸியா உடைஞ்சிரும். எனக்கு இந்த ஐடியா யார் சொல்லி கொடுத்தாரு? இவரு தான் சொல்லி கொடுத்தாரு. பீம்பா முட்டை இப்படியே உடைச்சு யார் இந்த முட்டை இப்படி கதறி வச்சிருக்காங்கன்னு எல்லா முட்டை இப்படி வந்துட்டு உடைச்சு உள்ள போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஒவ்வொன்றையா வந்துட்டு பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வழியாக இப்படியே முட்டையெல்லாம் பிரிச்சுட்டேங்க. எல்லா முட்டையும் கரெக்டாக பிரிச்சுட்டியா பிம்பா? முன்னே ஓஎஸ் ஒரு முட்டை கூட நான் கரெக்டாக பிக்கல. எல்லாத்துலேயும் விரிசல் இருக்குது. வந்து நல்ல வேலை முட்டை தனியாக சாப்பிட்டாருன்னா என்ன பிம்பம் இது கொத்தரி வச்சிருக்க முட்டை ஏன்னா எவ்வளோ டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. உன்ன சாரிங்க அப்படி சொல்லிடுவேன். ஆனால் இப்போ நம்ம பணியாரத்துக்குள்ள வச்சு தரதுனால முட்டை வந்துட்டு எப்படி பிஞ்சிருக்கா பீலியன்னா தெரியாது. நம்ம பணியாரத்து மேலே பழிய போட்டுருலாம். ஸோ இப்போ முட்டை ஃபுல்லாக உரிச்சாச்சுங்க. பணியார கல்லியும் அடுப்பில் வச்சுட்டேன். எங்கள் குழி வந்துட்டு 10, 10, 3, 6, 7 குழி தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும் எல்லாத்துக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு. ஏன்னா 4 பேருக்கு 5 பேருக்கு சுட்டுடணும்ல. அதனால என் தங்கச்சி வீட்டில் 3 கல் வச்சிருக்கிறான். ஒரு கல்லி 15 குழி 15 குழி நாமளும் வாங்கணும் அந்த மாதிரி அப்படி சொன்னேன். சரிங்க இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு, பணியார கல்லும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுடைய முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி காடை பணியாரம் செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். பணியார கல் சூடாயிடுச்சு. ஸோ அது எல்லாத்துலயும் வந்துட்டு பாட்டி வந்து ஒரு என்ன விழுலையா விழும் பாட்டி இங்கே காட்டு விழு பார்ப்பாட்டி. ஸோ அது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி சூப்பர் பாட்டி. இது நல்லெண்ணெய், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கம்மி பண்ணிடுறேன். ஆமாம் பாட்டி கம்மி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா முதல்ல குழிக்கு வந்து எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றுவா ஊற்றுங்க பாட்டி. மாவை ஊற்றுறதுக்கு பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. ஏன் பாட்டி போதாதா? குலுக்கி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து போது பாட்டி எல்லாத்துலேயும் போது பாட்டி இந்த மாதிரி எல்லாத்துலையும் இது விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்று பாட்டி. போது பாட்டி போது அதே மாதிரி இதுலேயும் ஊற்றிடுங்க. சூப்பர். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஒரு முட்டை வச்சுக்கோங்க. சரியா? போதும் பாட்டி. படுக்க வை பாட்டி. ஆமா அப்பதான் பணியாரத்துக்குள்ள சுட்டுக்க போறேன். பார்த்து மெதுவா. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பணியாரம் ஒரு முட்டை தான் வைக்கணும்னு இல்லை, நீங்க வந்துட்டு 1/4 முட்டை கூட வைக்கலாம். இன்னும் வேணுமா பாட்டி? மேல கொஞ்சம் மாவு ஊத்துங்க இப்போ. ஸோ இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் பணியாரக்குள்ள நிறைய மட்டும் மாவு ஊத்திக்கோங்க. அந்த குழி நிறைய மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. போது பாட்டி அந்த குழி நிறைஞ்சிருச்சுல, அவ்வளோதான். அந்த குழி நிறைஞ்சிட மட்டும் எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கோங்க. போதும் பாட்டி. அதான் நிறைஞ்சிருச்சுன்னா போதும் பாட்டி. அவ்வளோதாங்க. இப்போ இது 2 சைடு நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய காடை முட்டை பணியாரம் ரெடி ஆகிடும். டெய்லி ஒரே மாதிரி பணியாரம் சாப்பிட்றது நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஓகே பாட்டி. நடுவில் இது இருக்கிற இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். இது பாட்டி வேகட்டும். ஸோ இது ஒரு சைடு வேந்ததுக்கப்புறம் திருப்பி போடணுங்க. ஸோ யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அவுச்சி முட்டை இருக்கு பார்த்தீங்களா, மூடி வைக்க வேண்டாம் பாட்டி, மூடி இல்லை இருக்கு. அவுச்சி முட்டை வந்துட்டு நல்லா வேக வச்சு பீஸ் போட்டு ஒவ்வொரு பீஸாக அதில் வைப்பேன். இன்னொரு அவுச்சி முட்டை என்ன பண்ணுவேன்னா அவுச்சி முட்டையில் வெறும் முட்டையை வந்து உடச்சி மாவில் ஊற்றிடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு மாவு கூடையும் முட்டை கலந்துடும், சாப்பிட்றதுக்கும் முட்டை கிடைக்கும். ஆனால் காடை முட்டை சின்னதில்லை, நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், முட்டையை அவுச்சு அதில் வச்சுட்டேன். நீங்கள் half முட்டை என்ன பண்ணலன்னா காடை முட்டையிலேயே அரவாச கட் பண்ணி ஒவ்வொரு பண்ணி இடத்துல வச்சுக்கலாம். எங்க புட்டுக்கு இன்னைக்கு நாங்க அவனுக்கு பாத்திங் டே. ஸோ அதனாலதான் அவனை தூங்க வச்சாதான் அவனை ஒழுங்கா குளிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்க அவனை தூங்க வச்சாருன்னா அவனா தூங்க மாட்டேன், நடுவில் ஈ ஓய் அழுதுட்டு இருக்கான். தூங்கிட்டேன். ஓகே வாங்க, மெதுவும் அவசரம் இல்லை, நான் அதுக்குள்ள வேகதான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு சைடு வெந்துடணுங்க, அப்புறம் தான் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து அழகா இதை திருப்பி எடுத்துடணும். மெதுவா பாட்டி மெதுவா. என்ன வேணும் பாட்டி உனக்கு? ஒன்றும் வேண்டாம் இருடா வரோம். பண்ணிட்டேன் பாட்டி. பாட்டி நீ திருப்பி போட்டுரு, நான் போய் புட்டு ஆட்டிட்டு வந்துடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுருங்க. எங்கள் புட்டு அழகாக நான் போய் ஆட்டிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டு எல்லாத்து மேலேயும் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. 2 சைடு வெந்துருச்சா பாட்டி? வெந்துருச்சா? ஏன் இந்த சைடு வெளியே இருக்கா, அந்த சைடு அப்படி இருக்கு பாட்டி? மொட்டை போட்டுருக்குறோம்ல. ஓ சரி போய் போட்டுருங்க எடுத்து. வெந்துருச்சு. So இப்போ வந்து ரெண்டு சைடு வெந்திருச்சுங்க பனியாரம். நாம எடுத்து இந்த பனியாரத்தை இப்போ ஹாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க எடிட்டிங்ல இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு தான் சாப்பிட வைக்கணும். அதுக்கு முன்னாடி பாட்டி நானும் சாப்பிடுவேன். அவ்வளவுதாங்க வெந்திருச்சு. எங்க பனியாரம் சூப்பரா வெந்திருச்சு. So if you have a cheese, you can add cheese. நம்மளோட எல்லா பனியாரமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இப்போ நாங்க வந்து நெக்ஸ்ட் அடசல் ஊத்த போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பனியாரம் மேல சுட்டு எடுத்தாச்சு. அதாவது முட்டை பனியாரம் சுட்டு எடுத்தாச்சு. காடு முட்டை பனியாரம். சோ இப்போ வந்து இங்க நம்ம கிட்ட 12 முட்டை தான இருந்துச்சு. அதனால 12 முட்டை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. திப்டு திப்டுன்னு சவுண்ட் கேக்குது. ரிமைனிங் எல்லாம் கார பனியாரம் எனக்கு. எனக்கு உங்களுக்கு முட்டை பனியாரம் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? முட்டை பனியாரமா? காடு முட்டை பனியாரம். காடு முட்டையா? சரி சாப்பிடுமா? சட்டி தட்டா போட்டு தட்டா. பாட்டி இதோ எங்க இருப்பாங்க, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கங்க. உள்ள கார முட்டை தான வச்சிருக்கேன் ஐயா. ஆஃப் முட்டை வச்சிருக்கேன். ஆஃபா? ஏப்பா இது இருக்கிற சைஸே கம்மி. அப்பதானே நிறைய பனியாரத்துல வரும். முட்டை தான் பாருங்க. ஐயா சும்மா உங்களை ஏமாத்துனேன். என்னங்க இப்படியாங்க சாப்பிடுவாங்க? தெரியணும்ல. அதை புடிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா அது எங்க செட்ல வந்து சாப்பிடுறது வந்து எப்படினா இந்த ரிவ்யூ பண்ணும்போதே வந்து உள்ள இந்த மாதிரி கட்லெட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது பிச்சி பிச்சி பாத்தீங்கன்னா. பண்றேன் பாட்டி. எங்க புட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்க புட்டியோட ஃபேவரட் ஆயது. பிடிக்க வரான் சாப்பிட்டுட்டு விளையாடலாம். வேற நோ சட்னி வச்சிருக்கேன். ஆமா வச்சிருக்கேன். அது கூட ஃபர்ஸ்ட் ஒரு கார முட்டை பாடி குடிக்கலாம். சாப்பிடுவாங்க முட்டை. ஓ என் பாட்டி எல்லாம் சாப்பிடுவாங்க. பிச்சி தரமா அப்படியே தரமா? அப்படியே தங்கங்க இருக்குங்க பிக்குறீங்க. சரி ரெண்டு சட்னி மிக்ஸிங் அடிச்சுவோம். எங்களுக்கு தனியா இன்னொரு சட்னி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. பாட்டி எப்படி பாட்டி இருக்கு? போறோம். அவங்க கேட்டதா உடனே பேசுவாங்க. ஆமாமா இது ஃபர்ஸ்ட் நீ நல்லா திவ்யமா சாப்பிடு பாட்டி. சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்லு. அவசரமே இல்ல. அப்படி போட்டுருக்கீங்களா வாயில? அப்பதான் முழு பனியாரத்தை கொடுங்க. நானா சொன்னேன் இருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா பாட்டி? அந்த முட்டை பனியாரம் நல்லா இருக்கா? இந்த முட்டை பனியாரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொறுமை. நல்லா இருக்கா? ஓ புட்டு கேக்குறேன். என்னது பாட்டி இன்னொரு அடசல் ஊத்தி இருக்கேன் பனியாரம். சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாட்டி அங்க வச்சிருக்கேன் பாரு அடுப்பு மேல. எப்படிங்க இருக்கு? அருமையா சாஃப்டா இருக்கா? என்ன சாஃப்டா இருக்கு? முட்டையா பனியாரமா? ஏன்னா யாரு செஞ்சது? யாரு? தி கிரேட் பிம்பம். கோழி முட்டையோட காளை முட்டை வந்து நல்லா இருக்காங்க. புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி. நான் சாப்பிட்டதே இல்லப்பா. என் பாட்டியும் சாப்பிட்டதே இல்ல காளை முட்டை. காளையால சாப்பிட மாட்டேன். பாத்து கோழி எல்லாம் இருப்பாங்க எங்க அம்மா வீட்டு பக்கத்துல. ஆதா சாப்பிடுங்க. ஆமா. அப்புறம் இது இருக்குதே என்னமோ கருப்பா போகுதல்ல. கருப்பாவா? மஞ்சள் கலர் மூக்கு இருக்குமா? அது என்னது? மஞ்சள் மூக்கு கருப்பு. அது எங்க வீட்டு இருக்கால ஒரு பைய சாப்பிடுவா. என்ன மோனை? மோனை இல்ல மாப்பு இது அது ஓவர் ரோல் ஆகுது என் பாட்டிக்கு. பரவியாட்டா தான் அது இருக்கும். ஆன வந்து கருப்பா இருக்கு. நான் சாப்பிடுவேன். வான் கோழி. பாத்தியா என்ன கோழி? வான் கோழி நிலத்துல தான் போகும். வான் கோழி நிலத்துல போகாது பாட்டி. பறக்கும். ஆமா நீ தான வான் கோழி பறக்கும். பறக்காதா? கோழி இல்ல பறக்காது. நிஜமா வான்கோழி பறக்காதாங்க? I try panta. Next one is curry paniyaram. Kada paniyaram try panta pa. Adutha nee enna panna curry paniyaram. Ulla apdi odachona apdi paniyaram thadukona full curry varum. Pathe edadala irukku thoda irko adella pandra. Na vegetable paniyaram panni thattaanga. Enanga vegetable paniyaram panni thatta. Vegetable paniyaram. Nijamava. Andha mari pomorku different ah pomor try pannu. Illana samati. அவன அங்க அப்பா வந்து முறிஞ்சு விடுகா பாப்பா பட்டி ஓடு எத்தன் எடுக்கணுமா அவன நீங்க அத துள்ளிட்டு வர அப்படி நான் எது மனசில்வே அங்க பாரு இப்படி பறக்குற உங்க கிட்ட வர்றதுக்கு புடு நான் ஆப்ட வரேன் இருப்பிட்டு அப்ப திந்திட்டு பர்த்து சாமி சூப்பரா இருக்குப்பா நங்கி நன்றி அடுத்து கறி தான் இல்ல அடுத்து வெஜிடபிள் தான் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பண்ணியாரோ ஓகே கைமா செஞ்சு அதான் பட் அப்படி தான் சொல்றாங்க அது அப்படியே கொத்து போட்டு உள்ள போடுற கைமா வேக வெச்சு ஓ அதை பிச்சு உள்ள வைக்கலாம்ன்றியா இதுல மசின் சின்னதா கட்டி தண்ணில வேக வெச்சு முட்டை பக்கோடா செய்றாங்களா பாட்டி உங்களுக்கு என்ன முட்டை பக்கோடாவா ஓ எனக்கு நீ கைமா ஞாபகத்துல கைமா சாப்பிடுன போல இருக்கு பாட்டி அந்த கைமா வாங்குறோம் இன்னைக்கு வந்துட்டு அகத்திக்கீரை பொரியல் முருங்கைக்காய் சும்மா இருப்பட்டு அப்ப சாப்பிட்டுட்டு வருவாங்க.